இந்த சைக்கிளை வச்சுக்கிட்டா என்னால முடிஞ்சது வரைக்கும் போயிட்டு வந்தேன். உங்க ஃபேமிலினா நல்லா இருக்காங்க? பெங்களூர்ல. பெங்களூர்ல இருக்காங்களா? நீங்க எப்படி டிராவலர் ஆயிட்டீங்களா? டிராவலர் ஆகல, மன சந்தோஷத்துக்காக போயிட்டு வந்திருக்கிறேன். ஜாலியா அன்னைக்கு ஒரு நாள் என் ஃப்ரெண்ட்ஸை பார்க்கலான் மாதிரி கிளம்பிட்டேன். அவங்கெல்லாம் எம்சி மாதிரி எம்சியில் படிச்சுக்கிட்டாங்க. கலெக்டராக நல்ல எஸ்ஐஆர்னு படிச்சுருக்காங்க, பட் இன்னும் ஒன்றும் ஆக மாட்டாங்க. சரி ஓகே, போகிற வழியில் ஒரு நியூஸ் சேனல்காரங்க ஒரு அண்ணனை பிடிச்சி மல்லு கட்டிக்கிறாங்க. என்னடா மல்லு கட்டிக்கிறான்னு போய் பார்க்கும்போதுல நியூஸ் எடுத்து சேனல்காரங்க அண்ணன் என்கிட்ட ராமேஸ்வரத்துலேருந்து காசி வரைக்கும் போகிறாராம். சரி தம்பி என்னை ஹெல்ப் பண்ணுங்கள், வீடியோ எடுக்கணும், அண்ணா வந்து சைக்கிள் ஓட்டி தர மாதிரி எடுக்கணுன்னாங்க. சரி ஓகே வாங்க, நான் வண்டியில் ஏற்றிக்கிட்டு அண்ணனுக்கு ஹெல்ப் பண்ணேன், நானும் கிளம்பிட்டேன். அண்ணாவும் அப்படியே சைக்கிளில் வண்டி எடுத்துக்கிட்டு அப்படியே போஸ் கொடுத்தாப்புல நாங்களும் வீடியோ எடுத்து முடிச்சுட்டு அப்புறம் அவர்கிட்ட ரெண்டு மூணு கேள்வி கேட்போம்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. நாமளும் சேனல் ஆரம்பித்து ஒன்றுமே போடல. சரி அண்ணன் மாட்டிக்கிட்டாப்புல வீடியோ தட்டி விடோம்ட்டு அவரை பற்றி விசாரிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஏய் சார், அவர் பார்க்கல, அவர் கன்னியாக ராமேஸ்வரம் டூ காசி போய்க்கிருக்காரு. ஆனால் உங்கள் பேர் என்னண்ணா? ருத்துக்குமார். எங்கேருந்து எங்கே போகிறீங்க? எந்த? பெங்களூரு. ஆ இல்லை, பெங்களூர்ல ராமேஸ்வரம் போட்டிருக்கு. ராமேஸ்வரம் போட்டு சொந்த ஊர் பெங்களூரா? சொந்த ஊர் பெங்களூரு. ராமேஸ்வரம், கன்னியாகுமரி, கேரளா, கல்கட்டா எல்லா சைடும் சுற்றிட்டேன். டெல்லி, உத்தரகாண்ட் வரைக்கும் போன. உத்தரகாண்ட் போனால் மழை வந்துச்சு, மழையில் அதில் ரிட்டர்ன் ஆயிடுச்சு அங்கேருந்து. இப்போ வந்து இப்போ எங்கேருந்து கிளம்பிட்டீங்க? இப்போ ராமேஸ்வரம் வந்து மதுரைக்கு வந்து மூணு நாள் ஆச்சு. மூணு நாளாக இப்போது மதுரை மாநாடு பார்த்துட்டு போகலான்ட்டு. மாநாடு கிளம்பிட்டு இப்போ எப்போ கிளம்பிட்டீங்க? இப்போ எங்கே கிளம்பிட்டீங்க? இப்போ கிளம்பி டீ சாப்பிடலான்னு போயிருக்கிறேன். சரி வாங்க, டீ சாப்பிடலாமா? சரி வாங்க, போவோம், வண்டி எடுங்க. கேஸ் அண்ணனுக்கு ஒரு டீயை வாங்கி கொடுத்துட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். நான் ரீசெண்டாக மதுரை வந்திருந்தப்போ அண்ணனை பார்த்தேன். திருமணி? ஆ, இவங்க பார்த்தேன். இந்த சைக்கிளில் போயிருங்களாண்ணா? எல்லா ஊருமே எல்லா சைடும் போயிட்டு வந்துட்டோம். இந்த சைக்கிளை வச்சுக்கிட்டா ஏன்னா என்னால் முடிஞ்சது வரைக்கும் அவனை போயிட்டு வந்தேன். உங்கள் ஃபேமிலினா நல்லா இருக்காங்க? பெங்களூரில். பெங்களூரில் இருக்காங்களா? நீங்கள் எப்படி டிராவலர் ஆகிட்டீங்களா? டிராவலர் ஆகல, மன சந்தோஷத்துக்காக போயிட்டு வந்துருக்கிறேன். எல்லாத்தையும் ஜாலியா. ஃபேமிலியில் நினைக்க மாட்டீங்களா? ஃபேமிலியில் நினைக்கலன்னு ஆகுதா? இதெல்லாம் கதையாக இது. மெயின் ஃபேமிலி தான். ஆ, ஃபேமிலி தானே. பசங்க தான் பண்ணான்னு போகிறாங்க எனக்கு அர்ஜென்ட்டுக்கு. ஆ, அவங்கள வேலை பார்க்குறாங்கண்ணா? ஆ, பசங்க வேலை செய்கிறாங்க. சரி, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அவங்க தான் எனக்கு அர்ஜென்ட்டாக பணம் போடுறாங்க. ஆ, உருளைக்கிழங்கு, பூண்டு வெங்காயம், உருளைக்கிழங்கு. ஹோல்சேல் பெங்களூரில். ஹோல்சேல் இங்கே வந்து சும்மா இது வந்து உங்கள் இது மாதிரி சந்தோஷம். இது இந்த லைஃப் கிடைக்காது எப்பயுமே. கண்டிப்பாக. சரி, டயர் டீப்லாம் மாற்றுவீங்களா? நாலு டயர் சேஞ்ச் பண்ணியிருக்கிறேன், ஆறு டூப் சேஞ்ச் பண்ணிட்டுருக்கிறேன். நான் அந்த இடத்துல போட்டு நான் வாங்கிடுவேன். எது இல்லை, நான் மழையெல்லாம் பெய்து திடீர்னு வெடிச்சு போச்சு நடு ரோட்டில், என்ன பண்ணுவீங்க? சைக்கிள் நீக்கி வச்சு தான் போயிட்டு பொருளை வேணும். இல்லை, நானே நான் ரெடி பண்ணிடுவேன். அண்ணா எல்லா டூல்ஸ் வச்சுருக்காப்புல? எல்லாம் வச்சுருக்கேன். அதெல்லாம் இல்லைனாக்கா முன்னே போக முடியாது. சாப்பாடு அதெல்லாம் ஹோட்டலு எல்லாமே ஹோட்டல் தான். சரிண்ணா, சரி டீ சாப்பிட போகலாமா? கன்னியாகுமரி எல்லா சைடும் போயிட்டு வந்துட்டேன். எல்லாமே சுற்றிட்டாரு சும்மா? மாநாட்டு காண்டி ஒரு மூணு நாள் இங்கே தான் இருக்கிறேன். ஒரு என்ன தலைவர் இருப்பேனா? எம்ஜிஆர் இருப்பேனா? ஆமாம். சரி ஓகேண்ணா வாங்க. தமிழ் தானா நீங்கள்? ஆனால் அங்கே செட்டில் ஆகிட்டீங்க. நாங்கள் செட்டில் ஆகலை, அந்த காலத்தில் நாங்கள் எல்லாம் பழைய ஆள். ஆ, அது எங்கள் பார்டருக்கு பிரிக்கும் போது எல்லாம் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போது என்னன்னாக்கா இப்போது நம்ம தமிழ் கரையாரை விட்டு விட்டு கொடுத்தாங்க அந்த டைமில். அதனால எல்லாம் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ முதல்ல வந்து பெங்களூரில் முக்காசியும் வந்து எல்லாம் ஓரளவுக்கு தமிழில் தான் இருந்துச்சு போடுவோம். இப்போ இல்லை, அதுக்கு என்ன பண்ணுறது? இப்போ வந்து நீங்கள் ட்ராவல் தான்? இல்லை, ட்ராவல் இல்லை, இது முடிச்சுட்டு போயிடுவேன். நீ சைக்கிளே ஊர் போறீங்களா? ஆமாம். நீ மாநாடு பார்த்து தான் போவீங்களா? இந்த மாநாடு மூணு நாள் எங்கே தானே இருக்கிறேன்? சாப்பாடில் ஹோட்டல் சாப்பிட? ஆ, ஹோட்டல் சாப்பிட. அங்கே காட்டும் போதில் இங்கே சாப்பாடு எப்படி இருக்கு? எங்கே? தமிழ்நாட்டில், மதுரையில். சாப்பாடு எங்கே போனாலும் ஒரே இது தான், நார்மல். என்ன ஒன்று, நார்த் சைடில் போனால் வெறும் ரொட்டி தான். அந்த சைடு, இந்த சைடு தான் நமக்கு எல்லாம் பழக்கப்படுத்துன்னு. இட்லி தோசை இதெல்லாம் நம்மளுக்கெல்லாம் பழக்கப்படுத்துறதுலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை.
தூங்குறதுல எங்க தூங்குறீங்க? டாபா ஹோட்டல் பெட்ரோல் பம்ப் அந்த சைடு எல்லாமே வச்சிருக்கீங்க. பெட்ஷீட் அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் எல்லாமே தங்க விட்டுறாங்களா? நம்ம சைடோட அந்த சைடு நார்த்தில் நல்லா படம் வைக்கிறாங்க. இன்னொன்று நல்லா கட்டில் கொடுத்து போர்வை கொடுத்து எல்லாம் பார்ப்பாங்க. இன்னொன்று பொருளுக்கும் மொத்த பஸ். நீ என்றைக்கு நான் ஊர் கிளம்புறீங்க? இன்னொரு 10 நாள் ஆகும். 10 நாள் ஆகும். இப்போ நாளைக்கு மா இது இல்லையா மாநாடு? நாளைக்கு வச்சா ஒரு அப்படியே பாத்ரூம் போகிறது 10 நாள் ஆகும். ஓகே பார்ப்போம். சரி அண்ணா, உங்களை பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி. சரி என்ன பெங்களூர் சொன்னீங்களா? பெங்களூர் வந்தால் பார்ப்போம். நைஸ்ட் மீட்டிங். பாய் சொல்லுங்கள்.